गाइस वेलकम टू नंदू ऑलवेज रॉकिंग चैनल। सो இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறேனா, சே முறுக்கு எப்படி செய்யிறது, முறுக்கு எப்படி செய்யிறதுன்னு சொல்ற அளவுக்கு எக்ஸ்பர்ட் நாங்க கிடையாது, பட் இருந்தாலும் நாங்க முறுக்கு செய்றோம் எப்படி செய்றோம்ன்றது நாங்க வீடியோ எடுக்கறோம். சோ யா நீங்களும் வந்து பாருங்க. थैंक यू so much. இவர்தா வந்து முறுக்கு சொல்றதுல எக்ஸ்பர்ட். எஸ் ஐஎன்ஆர் பேக்கரி என்றதாம். ஆமா ஐஎன்ஆர் பேக்கரி இவரோட தான், பாத்துக்கோங்க. ஐஎன்ஆர் ஓனர் பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. முறுக்கு நிஸ்பெக்டல் ஸ்நாக்ஸ் எல்லா ஐட்டமும் நம்ம கை வந்த கலர். எங்க ஊர்க்கா சொல்லு. எல்லா ஐட்டமும் நம்ம கை வந்த கலர். மர்க்கா சொல்லு. எல்லா ஐட்டமும் நம்ம கை வந்த கலர். ஓ நடிக்காதே, உன்னை பார்த்து முறுக்கு மாஸ்டர் மாதிரி தெரியல, பரோட்டா மாஸ்டர் மாதிரி தெரியுது. ஓகே ஃபைன். என்ன ரெடி பண்ணியாச்சு, ப்ளஸ் வந்து மாவு வந்து பிசைஞ்சிட்ருக்கோம். நாங்கள் வந்து முறுக்கெல்லாம் வந்து அதிகமாக செஞ்சது கிடையாது. இப்போ ஸ்நாக்ஸ் தம்பி வேணும்னு கேட்டதுனால, லாக்டவுனுங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் வீட்லேயே வந்து எல்லாமே ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். எஸ் நம்ம வந்து முறுக்கு சுட்ட பின்னாடி உங்களுக்கு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பக்கோடா செஞ்சுருந்தோம், ஸோ நாங்கள் அது வீடியோலாம் எடுக்கலை. 1 வீக் ஆகுது. இப்போ இந்த ஸ்நாக்ஸ் தீ ஒரு அழகான பொண்ணு வேணும். ஓகே அவ்வளோதான், முருகுக்கு தேவையானது இவ்வளோதாங்க இருந்துட்டு. ஸோ இன்னொரு டைம் சொல்லிடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மாவு, கடல மாவு, இரு ஒரு நிமிஷம் நானே சொல்லிட்டு இருக்கேன் கஷ்டப்பட்டு. அரிசி மாவு, கடல மாவு, அப்புறம் சில்லி பவுடர், கடவுளே, அரிசி மாவு, கடல மாவு, சில்லி பவுடர், வாட் இஸ் தட் மறந்துட்டேனே. சரி ஓகே, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை அத்தனையும் போட்டுக்கோங்க. என்ன வேணும் அப்புறம் வந்து பாருங்கள், மாவு பேசுறதுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு பாடி வேணும், அப்புறம் வந்து சுடுறதுக்கு நான் வேணும். இங்கே வா அக்ஸி, இங்கே வா. ஹெல்பர் வேலை செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி பொண்ணு இருந்தால், உங்கள் ஏரியாவில் இருந்தால் தேடி பிடிச்சி எடுந்து வச்சுக்கோங்க. ஸோ நம்ம உட்காந்த இடத்துலேயே வந்து வேலை வாங்கிக்கலாம், அவ்வளோதான். ஸோ நம்ம வந்து முறுக்கு சுட ஆரம்பிக்கலாம். ஓகே வேறு என்ன மாம்ஸ் நீ எதாவது சொல்ல வரேன், நீ நல்லா சாப்பிட்டே இருந்தாடி. ஆக்சுவலி இவர் வந்து டயட்டில் இருக்கிறாரு, அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாக வரும். ஸோ 7 டேஸ் டயட்டில் இருக்கிறாரு, ஸோ அந்த வீடியோவும் வரும். நல்லா வந்து கேப் கிடைக்கும் முதல்ல நல்லா சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியது. என்னை ஏமாற்றி ஏமாற்றி நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஓகே சரி ஓகே, நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கோம் ரொம்ப நேரம், என்ன காஞ்சிடுச்சு. நம்ம முறுக்கு சொல்கிற போது உங்களுக்கு எடுக்கிறேன். ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. என் முறுக்கு ஆல்ரெடி அதிர்சம் செஞ்ச மாதிரி சொதப்பாதுன்னு நினைக்கிறேன். நல்லதாக வரும் பாப்போம். புதுவிதமான முறுக்கச்சு, கரகர கரகரன்னு சுற்றி மாவை போட்டு, அப்புறம் இந்த மாதிரி கள்ளக்குட்டை ரெண்டு ஆயில போட்டு, அப்புறம் இந்த மாதிரி புளியணும். இந்த மாதிரி புளிஞ்சி எங்க வரவே இல்ல டாடி. ஓ மை காட் வந்துருச்சு டாடி. ஸ்டார்ல ஏய் ஸ்டார் ஸ்டார், நம்ம கிட்ட முறுக்கு வந்துருச்சா? என்ன முறுக்கு சுட்ட அந்த மாதிரி சிப்ஸ் மாதிரி எல்லாமே தனித்தனியா போகுது, இது யாருக்கு என்ன என்ன ரீசன் ஏதாச்சும் தெரியுங்களா? இந்த மாதிரி சிப்ஸ் மாதிரி வந்து இல்லை, அப்புறமா சொல்லுவாங்கல்ல, ஏன் இந்த மாதிரி சிப்ஸ் மாதிரி போதுன்னு தெரியல எனக்கு. ட்ரை பண்ணுறேன், அது என்ன பிரச்சனைன்னு தெரியல, பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எஸ் இங்கே பாருங்க, முறுக்கு ஏன் இப்படி வருதுன்னு தெரியல. ஏது அடி இது வெந்த மாதிரி தெரியல, பூ மாதிரி இருக்கே, முறுக்கு மாதிரி சவுண்டு வரலையே. எங்களோட மிஷின் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. என்ன மிஷின்? அவ்வளோ மாவு பிசைஞ்சு வச்சுருக்குறோம் இங்கே பாருங்க, அவ்வளோ மாவு பிசைஞ்சு வச்சுருக்குறோம். ஏன் இப்படி வருதுன்னு தெரியல. ஓ மை காட், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறா பிசினஸ். மேடம் பசிக்குது வேற, இன்னைக்கு டைம் வேஸ்ட் ஆச்சு. ஆ
சார், நம்ம ஏதாச்சும் ஒன்று செஞ்சால் மட்டும் ஏன் தான் இப்படி சொதப்பதுன்னே தெரியல. ஓ மை காட், கிச்சனில் வந்து எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறது கூட பெரிய விஷயம் இல்லை தாடி. நந்தினி எக்ஸ்பர்ட் தான். ஆமாம் தானே தாடி, என்ன? ஆமாம், நான் நல்லா சமைப்பேன். நான் இதுலெல்லாம் வந்து இதெல்லாம் நமக்கு ஜுஜுப்பிங்க, இதெல்லாம் நமக்கு சாதாரண விஷயம்தான். பட் இன்னைக்கு இன்னும் சொதப்பிடுச்சு, என்ன பண்ணுறது? ஐயா வந்து எங்கள் வீட்டுக்கெல்லாம் கேட்டு ஏதோ ஐடியா பண்ணி ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப் வந்துருக்குது. இங்கே பாரு, தெரியல அது அது ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப் வந்துருக்குது. இதுலேயும் விட்டுருக்கோம், பிரியுதுன்னு தான் நினைக்கிறேன்டாடி, தெரியல என்னன்ட்டு. சரி பார்ப்போம். நம்ம நேரம், நம்மளோட நேரமே இப்படி தாங்க இருந்துட்டு, அதிர்சம் செஞ்சோம், அது சாஃப்டாக வர வேண்டியது ஹார்டாக வந்துச்சு. இப்போது இந்த முறுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹார்டாக வரணும், ஆனால் சாஃப்டாக வந்திருக்குது. இது என்ன பிரச்சனைனே தெரியல எனக்கு. ஓகே, நம்ம இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். பிகாஸ் நம்மளோட முறுக்கு சுடுற படலம் வந்து ஃபெயிலர் ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, இவ்வளோ மாவு இருக்குது, எல்லாமே வேஸ்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இவரும் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணார், முடியல. வேஸ்ட் இவ்வளோதான் முறுக்கு. இது எல்லாமே வந்து சாப்பிட்ற மாதிரி இல்லை, ஃபுல்லாக வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அதனால் வந்து சாப்பிட முடியாது. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து இந்த லாகை முடிச்சிக்கலாம். எஸ், வேறு என்ன, எனக்கு என்ன நேரம்னு தெரியலைங்க. அது சொல்லிட்டா அப்படியாவது, சொல்லிட்டா இப்படியாவது, ஃபைனலாக எதுவுமே கரெக்டாக வர்றது கிடையாது. அதுக்கு தான் நல்ல குக்கிங் தெரிஞ்ச புருஷனை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி தப்பு பண்ணேன். ஆமாம் தானே, இங்கே வா சொல்கிறவா, இங்கே வா, உன்னை பற்றி தான் பெருமையாக சொல்லிட்டு இருந்தவா. ஏ அடவா, உன்னை பற்றி தான் பெருமையாக, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்ய கிடையாது, நான் தான் எல்லா வேலையும் செஞ்சேன் ஆக்சுவலி. ஸோ யா, நம்ம வந்து என்னோடய நிலைமை வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பா அம்மா, எங்கள் சொந்தக்காரர், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, என்னை வந்து எப்படிப்பட்ட இடத்துல கொடுத்துருக்கீங்கன்ட்டு. ஒரு சாப்பாடு செய்ய கூட தெரியாத ஒரு புருஷனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க. சாரி, நானாக தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். ஒரு முறுக்கு செய்ய தெரியல, நீ எல்லாம் ஒரு புருஷனா தாடி சொல்லு. நீ எல்லாம் ஒரு புருஷன், எனக்கு சமைக்க தெரியும். இவர் வந்து என்ன சீட்டிங் பண்ணிட்டாரு, எனக்கு சமைக்க தெரியும், நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு முறுக்கு செய்ய தெரியல, ஒரு அதிர்சம் செய்ய தெரியல, ஒரு அதிர்சம் செய்ய தெரியல. இதெல்லாம் நான் என்னன்னு நான் சொல்றது, என் நிலைமைங்க, என்ன பண்றது, என் தலையெடுத்து. இதெல்லாம் வந்து இந்த மாதிரியான முறுக்கெல்லாம் நான் பார்க்கணும்னு என்னோட தலையெடுத்து, வேற வழி இல்லை. ஓகேங்களா? அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது. பிகாஸ் நான் வெரி வெரி ரொம்ப அப்செட்டில் இருக்கேன். பிகாஸ் இந்த முறுக்கு சாப்பிட்றத விட இப்படிப்பட்ட ஒரு புருஷனோட நான் எப்படி காலம் ஃபுல்லாக வாழுவேன்றது நினச்சாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வேறு வழி இல்லை, வாழ்ந்துதான். ஓகே பாய், தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். அந்த முறுக்கையும் சொரணையும் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஓகே கைஸ், பாய், தேங்க்யூ, லவ் யூ ஆல். ப்ராசஸ் வந்து முறுக்கு மாவு வந்து இவ்வளோ வேஸ்ட் பண்ண எங்களுக்கு விருப்பம் இல்லை, அதனால வந்து ஒரு முறுக்கு கடைக்காரருக்கு ஃபோன் பண்ணி கேட்டார். ஸோ அவர் ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு. என்ன தாடி, நிப்பேட் வந்து என்ன அதிகமாக என்ன தடிச்சா பூய் மாதிரி தட்டிட்டு இருக்கேன், நிப்பேட் இப்படியா இருக்கும், என்ன இப்படி இருக்கும், ரவுண்டா இருக்குமா? அது எந்த ஷேப்னால முக்கியம் இல்ல, ஒழுங்கா வருதான்னு பார் ஃபர்ஸ்ட். அத தான் கேக்குறேன். இது நிப்பேட் மாதிரி எனக்கு தெரியல தாடி, நிப்பேட்ல இருக்கிற எந்த அம்சமும் இதுல இல்லையே. கலக்கட்ட இல்லங்க, இது வருது இல்லன்னு சாம்பிள் பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு. இது வந்து இப்போ நம்ம வந்து சாம்பிள் வந்து பாப்போம், நிப்பேட் மட்டும் சக்சஸ் ஆச்சுன்னா நாம வந்து இந்த அண்டாவை நிரப்பிடலாம். இல்ல அப்படினா நாம வந்து வேற வழி இல்ல, அண்டாவை வெளிய அண்டால போட்டுறோம், அதனால வந்து வேற வழி இல்லை, என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு எங்க நேரமே இப்படிதாங்க, நாங்க எது செஞ்சாலும் இப்படிதான் ஆகுது. ஸோ இதுக்காகவே வந்து கேட்டரிங் முடிக்கிறோம், குக்கிங்ல வந்து அசத்துறோம், கலக்குறோம். ஏதாவது கோர்ஸ் சென்டர் இருந்தா சொல்லுங்க, நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். நிப்பேட்டு போட்டாச்சு,
பானை வந்து பூரி மாதிரி வந்துருக்குது. என்னதடி நிப்பேட்டே ஓடி கிராக் விட்டுருச்சு. கிராக் விட்டுருச்சு அதனால அப்படி பிரிஞ்சி நீ அப்படியே பிரிஞ்சி வருது. கிராக் விட்டுருச்சு நிப்பேட்டே. இது என்னது இது இங்க பா. சரி ஓகே நிப்பேட்டாவது வரும், நம்ம விலாக கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தேன், ஒன்றும் வேலைக்கு ஆகல. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓகே நான் எடுத்துக்காட்டு தடி எடுத்துக்காட்டுங்க. இது வந்து ரோடில் போய் நாய்க்குள்ளே காலில் உயிரோடு இருக்கான்னு பார்ப்போம். இல்லை இப்போ நிப்பேட்டா கஷ்டப்பட்டு மாவு பிசைஞ்சு அதில் எண்ணெயெல்லாம் ஊற்றி நெய்யெல்லாம் ஊற்றி பிசைஞ்சு வச்ச மாவு யூஸ்லெஸ்ஸாக போனதுனால இன்னைக்கு வந்து என்னோட நிலைமையை எப்படி வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி வந்து நடக்குதுன்னு எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு.